எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம யூபிஎஸ்க்கு என்ன பேட்டரி என்ன இன்வெர்டர் சூஸ் பண்ணோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்வெர்டர் பேட்டரி சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் என்ன லோடு யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ லோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். வாங்க எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக ரெண்டு ஃபேன், அஞ்சு டியூப்லைட்ஸ் எடுத்துக்கிறோம், அஞ்சு எல்இடி லைட்ஸு, ஒரு டெலிவிஷன், ஒரு டிவி எடுத்துக்கிறோம், அப்புறம் ஒரு டியூப்லைட்டு, அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கிறோம். இந்த எக்யூப்மெண்ட்ஸில் எடுத்துகிட்டு இது எவ்வளோ லோடு எடுத்துருக்கு அப்படின்றத பற்றி கால்குலேட் பண்ணிவிட்டு என்ன பேட்டரி சூஸ் பண்ணலாம், என்ன இன்வெர்ட்டர் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கிற லோடோட வாட்ஸ் அந்த இப்போ லைட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லைட்லேயே போட்டிருப்பாங்க, 10 வாட்ஸ், 9 வாட்ஸ், 15 வாட்ஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிற ஃபேன் ரெண்டு ஃபேன் எடுத்துக்கிறோம், ரெண்டு ஃபேனோட வாட்ஸ், ஒரு ஃபேனோட வாட்ச் 60 வாட்ஸும் போட்டுக்கிறோம், அப்போ 120 வாட்ஸ், அஞ்சு எல்இடி பல்பு, 10 வாட்ஸ் எல்இடி பல்பு எடுத்துக்கிறோம், 50 வாட்ஸு, இப்போ டிவியோட வாட்ஸ் 100 வாட்ஸ் எடுத்துக்கிறோம், ஒரு டியூப்லைட்டு 20 வாட்ஸ் எல்இடி பல்பு எடுத்துக்கிறோம், அப்புறம் ஒரு ஃப்ரிட்ஜோட வாட்ச் 160 வாட்ஸு. இதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம லோடு என்ன எவ்வளோ லோடு யூஸ் பண்ணுது அப்படின்றத கால்குலேட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீட்டோட டோட்டல் வாட்ஸ் பார்த்தோம்னா 400 வாட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா என்னென்ன பேட்டரி டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். பேட்டரி டைப்ஸில் பார்த்தோம்னா 20 AH, 40 AH, 75 AH, 100 AH, 120 AH, 150 AH, 180 AH, 200 AH, 300 AH, இந்த மாதிரி பல டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம 100 AH பேட்டரி எடுத்துக்கிறோம். 100 AH பேட்டரியோட பேக்கப் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தோம்னா HEQUAL TO AH/ampere. AH-னா அந்த பேட்டரியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, AH-னா 100 AH, 40 AH, அதுதான் இந்த பேட்டரியில் நம்ம 100 AH பேட்டரி எடுத்துக்கிறோம். அப்புறம் ஆம்பியர் பார்த்தோம்னா ஆம்பியர்க்கான ஃபார்முலா கரண்ட்டை தான் ஆம்பியரில் சொல்லுவோம். கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வாட்ஸ்/வோல்டேஜ். வோல்டேஜ் பார்த்தோம்னா எல்லா பேட்டரிக்கும் 12 வோல்டேஜ் தான். கரண்ட் =W/வோல்டேஜ். வாட்ஸ் என்ன வாட்ச், 400 வாட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், பேட்டரி 12 வோல்டேஜ், அதை டிவைட் பண்ணால் ஆம்பியர் கிடைச்சிடும். ஆம்பியர் எடுத்துகிட்டு போயிட்டு H=AH/A ஃபார்முலாவில் போட்டு நம்ம என்ன பேக்கப் டைம் கண்டுபிடிச்சிக்கலாம். 100 AH பேக்கப் டைம் பார்த்தோம்னா 3 ஹவர்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற 400 வாட்ஸ்க்கான லோடு யூஸ் பண்ணுற போது நம்ம 3 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் லோடு. நெக்ஸ்ட்டு 150 AH பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 150 AH பேட்டரி வந்து பார்ப்போம். 150 AH பேட்டரி பார்த்தோம்னா 4.5 ஹவர்ஸ் வரும். இப்போ எல்லா பேட்டரியிலும் பார்த்தோம்னா 100% டிஸ்சார்ஜ் கிடைக்காது, அதனால் ஒரு 80%க்கு கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 3.6 ஹவர்ஸ் நமக்கு பேக்கப் டைம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன இன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ணுற லோடு பார்த்தோம்னா 400 வாட்ஸ். 400 வாட்ஸோட கொஞ்சம் அதிகமாக கூட தான் நம்ம பின்னாடிக்கு ஏதாச்சும் லைட்டு ஃபேனு ஏதாச்சும் ஆட் பண்ணுறப்ப எந்த பிரச்சனையும் வராது யூபிஎஸ் சிஸ்டத்தில். அதனால் நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸை யூஸ் பண்ணுற லோடை